Tamil Nadu Congress Committee தலைவர் என்பது மிக உயர்ந்த பதவி உயர்ந்த பொறுப்பு மிக பெரிய தலைவர்கள் இந்த பொறுப்பை வகித்திருக்கிறார்கள் பெருமை சேர்த்திருக்கிறார்கள் அந்த வகையிலே அந்த வழியிலே என்று அருமை சகோதரர் திரு இவிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள் மீண்டும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக நியமிக்கப்பட்டதற்காக அவர்களுடைய பாராட்டுதல்களை நல்வாழ்த்துக்களை மனப்பூர்வமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் எல்லாருக்கும் பொதுவான தலைவர். இலக்கியத்திலிருந்து ஒரு மேற்கோள் காட்ட வேண்டும் என்றால் வேண்டுதல் வேண்டாமை இதான்தான் தலைவராக இருக்க முடியும். பெரியவர் சிறியவர் என்ற வேறுபாடு இல்லாமல் எல்லாரையும் கலந்து பேசி தலைவர் தன்னுடைய முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று அவரை நான் அன்போடு கேட்டுக்கொள்வேன். அதே நேரத்தில் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறேன், எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து தலைவருக்கு ஒத்துழைத்து இந்த கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என்று உங்களை எல்லாம் மெத்த பணிவோடும் அன்போடும் நான் கேட்டுக்கொள்கிறேன். நாட்டை பற்றி நாட்டினுடைய அரசியலை பற்றி அகில இந்திய அளவிலே நமக்குள்ள சவால்களை பற்றியெல்லாம் விரிவாக பேசுவதற்கு இது நேரம் அல்ல. அப்படி விரிவாக பேசக்கூடிய காலம் வரும் பொழுது கண்டிப்பாக விரிவாக பேசுவேன் என்று சொல்லி இந்த மகிழ்ச்சியான நாளிலே நிறைவான விழாவிலே மீண்டும் அருமை சகோதரர் திரு இவிகேஎஸ் இளங்கோவன் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுதல்களை நல்வாழ்த்துக்களை தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து இதோடு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க காங்கிரஸ். அகில இந்திய அரசியலை பற்றி பத்திரிகைகள் எல்லாம் சமீப காலமாக அரிய செய்திகள் வந்திருக்கின்றன. நாமும் அதை கேட்பதற்கு நேரடியாக ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்று மகிழ்ந்தேன். ஆனால் இன்றைக்கு அவர் சொல்லவில்லை என்று சொன்னாலும் கூட பதுகுவது பாய்வதற்குத்தான் என்பதை அவருடைய பேச்சு நான் புரிந்து கொண்டேன். ஆகவே வருகின்ற காலங்களில் கண்டிப்பாக அவருடைய வழி நடத்தலோடு காங்கிரஸ் மாபெரும் இயக்கமாக தமிழகத்திலே வருவதற்கு நம்மை நாம் அர்ப்பணித்துக் கொள்வோம்.